அடுத்து அதே நேர்கோட்டில் சென்றோமானால் ரொம்ப பழைய காலத்து ஊர் திருக்கடன் மல்லை, மகாபலிபுரம்னு சொல்கிறோம், திருக்கடன் மல்லைன்னு சொல்கிறோம். ஆழ்வார்களில் பூதத்தாழ்வாருடைய திருவவதார ஸ்தலம். ஏற்கனவே பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் திருவக்காச நதியில் பார்த்துட்டோம். பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருக்கடன் மல்லையிலே. இவர் தான் ரெண்டாவது ஆழ்வார். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், ரெண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இரண்டு ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்வதேசம். ஏழு கோவில்கள் முன்னாடி இருந்து தான். இப்போவும் சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா, அந்த பக்கத்தில் யாராக இருந்தாலும் முதல்ல வெளியூருக்கு கூட்டின்னு போகிறதுனா எங்கே தெரியுமா ஆரம்பிப்பா? திருக்கடன் மல்லை, மகாபலிபுரம் தான். இந்த கோவிலுக்கு இல்லை, இது யார் கொண்டு வர போகிறாப்போ? இங்கே நாம் தான் கேட்கணுமே தவிர, எல்லாரும் கடற்கரை நல்லாயிருக்கா, அர்ஜுனன் தபஸ் பண்ணது நல்லாயிருக்கா, இந்த ஏழு கோபுரங்கள் எப்படி இருக்கு பாருங்கோ, இதெல்லாம் தான் முக்கியமாக காட்டிட்டு கூண்டு வந்துடுவாளோ இல்லையோ. ஏழு கோபுரம் இருந்து தான், அதெல்லாமே அப்படியே கடல் அரிச்சின்னு போச்சு. ஏதோ போய் இன்னைக்கு ஒரு கோபுரத்தோடு தான் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். இந்த பெருமாளுக்கு ஸ்தலசயன பெருமாள்னு திருநாமம். ஸ்தலத்தில் சயனிச்சிருக்கார்னா நிலத்தில் சயனிச்சிருக்கார். ஆதிசேஷ படுக்கை கிடையாது, ஸ்தலசயன பெருமாள். ஏன் ஆதிசேஷனில் தான் படுத்துன்னு படுத்திருந்தார், ஆதிசேஷன் தான் கடலுக்கு நடுவில் படுத்திருந்தார். ஆனால் புண்டரீகர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷிக்காக தம் படுக்கையை கடல்லையே விட்டுட்டு கிடுகிடுன்னு வந்து நிலத்தில் படுத்துனுட்டார். இது என்ன சுவாமி கேள்வியப்பட்டதில்லை, பெருமாளைங்க நிலத்தில் படுத்துப்பறா படுத்துட்டுருக்கார் பாருங்க. புண்டரீகர்னு ஒரு ரிஷி, அவருக்கு நிறையா புஷ்பம் சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசை. கையில் புஷ்பத்தை எடுத்தார், கூடையில் இடிக்கின்றார், வந்துட்டார். கடலுக்கு நடுவில் பெருமாள் எழுந்துள்ளிருப்பான்னு ஆரோ அவருக்கு சொன்னான். மனத்துள்ளான் மாகடல் நீர் உள்ளான் மலரால் தனத்துள்ளான்னு பாசம். சரி, கடலுக்கு நடுவில் இருக்காரு, நம்ம போய் இப்போ சமர்ப்பிக்கணுமே, வேகமாக போனோம், என்ன பண்ணலாம்? கையையே கொட்டாங்குச்சியாக வச்சு எடுத்து ஜலத்தை கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். கடல் ஜலத்தை எடுத்து எடுத்து நிலத்தில் இறக்கிறார். கேட்குறவா உமக்கு என்ன பித்தான்னு கேட்குறா. இல்லை இல்லை, கிடுகிடுன்னு இறச்சி நான் பெருமாளை போய் தரிசிச்சிட போகிறேன். என்ன ஒரு வேகம், என்ன ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த சமயம் இவருக்கு நம்ம கண்டிப்பாக கட்டம் கொடுக்கக்கூடாது, நாமே படுக்கையை விட்டு எழுந்திருந்து வந்துடணும் அப்படின்னு பெருமாள் வந்தார். வந்தவர் அவரை பார்க்கிறார். என்ன ஏதோ கடலில் ஜலத்தை அரைச்சிருக்கீர், அம்மாமா உள்ள பெருமாள் கடக்கிறாரா, நான் போய் உடனே அவருக்கு புஷ்பாலங்காரம் பண்ணணும். அப்போ வந்த சுவாமி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ஆறு பெருமாள் கேட்குறார், உலகமுண்ட பெருவாயன் புண்டரீகங்கிற பக்தனை பார்த்து ஏதானு சாப்பிட்றதுக்கு ஆகாரத்துக்கு இருக்கா? அவர் கேட்டார், இப்போ நான் உனக்காக ஆகாரம் தேட போனோன்னா நான் கையால் எடுத்தெடுத்து ஜலத்தை அரைச்சிருக்கேன்னு இந்த காரியத்தை யார் பண்ணுவான்னார். நீர் போயிட்டு வர வரைக்கும் உமக்காக நான் பண்ணுறேனே அப்படின்னு பெருமாளே சொன்னார். சரின்னு பூக்கூடையை கொடுத்தார். நான் போய் உனக்கு ஆகாரத்துக்கு எதான் எடுத்துன்னு வரேங்கிறதுக்காக போனார். அதுக்குள்ளே பெருமாள் கிடுகிடுகிடு அவர் இறக்கிறது கேட்கணுமா? அப்போ நினச்ச மாத்திரத்தில் மொத்தம் இறஞ்சி போடாதா? இறஞ்சி போச்சு. உள்ளேந்து இருக்கிற பெருமாள் இவரே தான், இவர் தான் வந்துட்டாரே. உள்ளேந்து இருக்கிற பெருமாள் வந்ததா சட்டுன்னு ரொம்ப நீண்ட திருக்கைகளை பரப்பி கொண்டு நிலத்திலேயே சேனிச்சுனுட்டார். புண்டரீகர் போனவர் வந்தார். வந்து பார்த்தா கடலில் ஜலத்தையே காணும். இவரானா படுத்துட்டுருக்கார். சுவாமி ஏதோ எனக்காக காரியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெறுமை படுத்துனுட்டு இருப்போ, இவ்வளவுதானா ரொம்ப பசியான்னார். நீர் குழந்ததை முதல்ல கொண்டார், அதை சாப்பிட்றதுக்காகத்தான் படுத்துட்டுருக்கேன், வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீர் என்னைக்காக இருந்தாலும் முடிச்சிருக்க போகிறதில்லை, வேலை முடிஞ்சு போச்சு, இதோ எல்லாத்தையும் இறச்சிட்டேனே இறச்சிட்டேனேன்னு அப்போ பெருமாள் நடுவில் இருக்கணும் என்ன? நான் தான் இவரே தன்னை தரிசனம் கொடுத்தார், அவர் தான் ஸ்தலசயன பெருமாள். அப்போ புண்டரீகருங்க மகரிஷிக்காக ஆதிசேஷ படுக்கையை திறந்து தன் பார்க்கடலையும் கடலையும் திறந்து இந்த க்ஷேத்திரத்தில் இங்கேயே ஸ்தலசயன பெருமாளாக கிடக்கிறார். ரொம்ப அற்புதமான சயன திருக்கோலம். பாராய துண்டுமிழ்ந்த பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை பருவாய் கேண்ட சீரான எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்புசித்த போரேற்றினை புனர் மருதுமிர நடந்த பொற்குன்னினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. ரெண்டாம் பத்து அஞ்சாம் திருமொழி, மொத்தம் 20 பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் பாடுறார். ஸ்தலசயன பெருமாள் நான்கு திருக்கைகளோட இடது கை ஆஹ்வான ஹஸ்தம். ஆஹ்வானன்னா பத்திரிகை ஆஹ்வானம் இருக்குன்னு சொல்கிற இல்லையோ, கூப்பிடுதல்னு அர்த்தம். நம்ம பார்த்து கூப்பிட்டு என் திருவடிகளை பற்று என்ன கூப்பிடுகிறார். வலது கை ஆசீர்வாதம் பண்ணுற கை. ரெண்டு கைகளையும் படுக்கையிலேயே அழுத்தமாக வைத்து கொண்டுள்ளார். திருவலவெந்தை, இந்த பெருமாள் சன்னிதானத்துக்கு நேர் பின்னாடி போனாத்தான் வலவெந்தை பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளும் தன் பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதில் குடந்தை என்பரே ஏவல்ல எந்த கிடம். என்ன ஆழ்வார் பாடியிருக்கார்! பூதத்தாழ்வாரோடும் திருமங்கை ஆழ்வாரோடும் பாசரம் பெற்று சயனித்து கொண்டிருக்கிற எம்பெருமான் ஸ்தலசேன பெருமாள் புஜங்க சேனம் கிழக்கு நோக்கி திருக்கோலம் உலகுய்ய நின்ன பெருமாள் உற்சவர் நிலமங்கத்தாயார் தனிக்கோவில் நாச்சியார் புண்டரீக புஷ்கரணி
புண்டரீக ரிஷிக்காகத்தானே எத்தனையுமே பண்ணார். அதனால் புஷ்கரணியும் புண்டரீக புஷ்கரணி, கருட நதி, புண்டரீக மகரிஷி பிரத்யக்ஷமாக பெருமாளை சேவித்தவர். இந்த ஊருக்கு போனால் பூதத்தாழ்வாருடைய அவதாரஸ்தலத்தை சேவிக்கலாம். தனியாக இடம் கட்டி வச்சுருக்கா. பொய்கி ஆழ்வார் அவதாரஸ்தலம் காஞ்சிபுரத்தில் திருவக்காச நதியில் போனால் சேவிக்கலாம். பூதத்தாழ்வாருடைய அவதாரஸ்தலம் இந்த க்ஷேத்திரத்தில் போனோம்னா சேவிக்கலாம். மாமல்லபுரத்தே கடன் மல்லையில் ஸ்தலசயன பெருமாளாக பெருமானை தரிசித்து கொண்டோம்.